go my way. Yeah, I'm such a spoiled brat. Yeah, I can tell you're fake. I can see right through your mask. I can do this every day. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாட்படி கேமிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, பாட்ஷேட் ஐடியில் தாங்க வந்திருக்கோம். இவனுக்கு மிஸ்ட்ரி ஷாப் எடுத்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இருந்தாலும் இது அவன் தான் போட்டிருக்கான் இந்த 200 டைமண்டுக்கு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப் எடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் இந்த பண்டில் கிளைம் பண்ணிட்டேன். ஒரு டைமண்டுக்கு இது பண்ணாலே கொடுத்துருவாங்களே, மூணு பண்டில் ஏதாச்சும். அதில் ஒரு பண்டில் அவனுக்கு கிளைம் பண்ணி போட்டேன். அப்புறம் அதில் மூணில் ஏதாச்சும் ஒரு பண்டில் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் ரெண்டு மூணில் அந்த எலும்பு கூட பண்டில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உண்மையாலே சொல்கிறேங்க, இந்த ஐடியா பார்த்துட்டு இந்த ஐடி மட்டும்தான்டா லக்கியான ஐடின்னு சொல்லுவீங்க. வேணா பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ எலைட் பாஸ் போட்டேன் பாருங்கள். எலைட் பாஸ் போட்டேன்னா இப்போ அடுத்தது நான் ஏதாச்சும் வாங்கலான் இருப்பேன் பாருங்கள். வேறு ஏதாச்சும் கிரேட் வாங்கலான் இருப்பேன். இப்போ ஒரு 80 டைமண்ட் இருக்கும். இதில் தான் தரமான ஒரு சம்பவம் இருக்குங்க. சம்பவம்னா அது ஒரு நல்ல சம்பவம், ஓகேவா? ஒரு நல்ல வேற மாதிரியான சம்பவம். எல்லாமே கிளைம் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபோன் பண்ணி ஃபீமேல் பண்டில் கொடுத்தாங்க. அது கூட ஒரு பேகும் கொடுத்துருக்காங்க, எமௌண்ட் வந்துச்சு. அப்புறம் இது என்னது, ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒரு ஸ்டோனும் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு 80 டைமண்ட் இருக்குங்க. அது என்ன ஒரு பர்மனண்ட்டான கன்ஸ்கின், வேற மாதிரி கன்ஸ்கின் ஒன்று கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கன்ஸ்கின் கிடைக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்கிறதெல்லாம் கிளைமேட்டு எலிட் பாஸில் நம்ம இந்த ஃபுல்லாக ரிவார்டே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மேல் பண்டில் வர ஃபீமேல்னே வந்து சொல்லி ஸோ மேல் பண்டில் வர எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான். சரி, அப்போ எல்லாமே கிளைம் 12-16 பேஜ் மொத்தம் இப்போது 286 பேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளைம் ஆல் கொடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் மேல், ஐயோ இதுவா இந்த என்னது, அது பேர் என்ன, லூட் பாக்ஸு. அப்புறம் மெயில் பண்டில் வந்துருச்சு. அதுக்கு மேலே அந்த பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குங்க, வாலெட்டுக்குள்ளே இருக்குங்க. சரி, அந்த வாலெட்டுக்குள்ளே போய் அந்த பண்டில்லாம் அந்த ரெட் கலரை காமிச்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு இந்த கிரேட்ஸ்குள்ளே போய் பார்த்தேன். கிரேட்ஸ்குள்ளே போய் பார்த்தா ஒரு அந்த கிரேட் இருக்குங்க. அந்த கிரேட் சும்மா ஓப்பன் பண்ணுவோம்னு பார்த்தா ரெண்டு கன்கார்டு கிடச்சிருக்கு. சரி, இதையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டேன், ஒன்றும் கிடைக்கல பெருசாக. சரி, இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம்னு பார்த்தா இதுக்கு அப்புறம் இதில் ஒரு நல்ல கன்று கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. சரி, 80 டைமண்ட் இருக்குது, இது வேஸ்ட் பண்ணிடுவோமே, நம்மளுக்கு தான் டைமண்ட் சும்மா இருந்தால் பிடிக்காதேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, டைமண்ட் எப்படி வேஸ்ட் பண்ண வேணாம், சரி இந்த வெப்பன் ட்ரையல் வெளிச்சராச்சும் வேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தேன். சரி, டைமண்டே வேஸ்ட் பண்ணிடுவோம். நான் அதுக்கப்புறம் ஒரு பிளான் வருவோம். ஒரு இப்போ வந்துட்டு ஒரு 3 கார்டு இருக்குது. சரி, 3 கார்டையும் நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம் சும்மாவே, எப்படியும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே தான் தரமான சம்பவம் நடக்கும்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், ஏன்னா இங்கே நடக்காதுங்க, வேறு ஒரு இடத்துல தான் நடக்கும். இப்போது இந்த கோல்ட் ட்ரையல்லாம் ஃப்ரீ ஸ்பின்லாம் பண்ணிகிட்ருப்பேன் சும்மா. அப்புறம் அப்படியே சும்மா ஈவெண்ட்டெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ரெக்கார்டர் ஆனில் இருந்ததே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இங்கே ஃபீமேல் பண்டிலு வாங்கலான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வேணாம்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே வர பார்த்துட்டே இருக்கேன். எங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் ஒரு 80 டைமண்ட்ஸ்குள்ளே கிடைக்குமான்னு பார்த்தா க்ரோஸாக கிரேட்டு. இவனுக்கு க்ரோஸாக அந்த துணி சுத்தின ஸ்கின்னு தான் இருக்குது. துணி சுத்தின மாதிரி இருக்கும். அந்த டைமண்ட் ராயில் வெப்பன் ராயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெப்பன் ட்ராயிலோ டைமண்ட் ட்ராயிலோ இது ரெண்டுலேயும் எதுலேயோ இருக்குது. ஆனால் இது நான் க்ரோஸாக ஸ்கின் எடுக்கலான்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஸோ க்ரோஸாக ஸ்கின்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக 10 டைமண்டுக்கு தான், 10 டைமண்டுக்கு ஒரு கிரேட்டுன்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு 80 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு 8 கிரேட் வாங்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 8 கிரேட் வாங்கி அப்போயே ஓப்பன் பண்ணல நான். சரி, அது வாலெட்டுக்குள்ளே போய் ட்ரிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த டைமண்ட் ஏன் வேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. வேறு மாதிரியான ட்ரிக்குனா இது மட்டும்தாங்க. ஆனால் இருந்தாலும் நான் என் ஐடிக்கெல்லாம் இது கிடைக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் இவன் ஐடி வேறு லெவல் லக்குன்னு நான் சொல்லுவேன் என் ஐடியை விட. ஸோ வேற மாதிரி இங்கே பாருங்கள், நான் நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கனெக்ஷன் எரர்னு வந்துச்சா, இப்போவே போய் நெட் ஆன் பண்ணி விட்ருவேன். இங்கே பாருங்கள், நான் கார் 90 கூட அழுத்தலை, கார் 90 வேணான்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் க்ரோஸாக கிடச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு இதிலே கிடச்சிருச்சு க்ரோஸாக. அவன் வேறு லெவல் ஹாப்பியாக இருந்திருப்பான் போல். நான் வந்துட்டு இதுக்கு அடுத்த நாள் தான் பேசிகிட்ருக்கேன். அவனுக்கு இன்றைக்கி கூட ஒரு கன் ஸ்கின் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ எடுத்து பண்ணிட்டு இன்றைக்கி கூட அவனுக்கு ஒரு கன் ஸ்கின் கிடச்சிருச்சு. அந்த இன்றைக்கி ரெண்டு கன் ஸ்கின் கிடச்சிருக்கு போல். ஒன்று வந்துட்டு ஃபேமஸ் இது, இன்னொன்று வந்துட்டு இது.
இது என்னது இப்போ க்ரோஸ் ஆகி கிளிக் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து என்னமோ கொடுத்தாங்களே ஸ்கேரு, ஃபேமஸும் ஸ்கேரும் வேறு மாதிரி ஸ்கின்னு கிடச்சிருச்சு அவனுக்கு. என்னாமா லக் ஐடின்னு தெரில அவனுக்கு. சரி அப்புறம் எலைட் பஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்க போறியாடான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதில் வேறு இன்னொரு இது இருக்குது. ஆனால் அந்த ஸ்கின்னு எம்.10க்கு தான் உங்களுக்கும். அந்த ஸ்கின்னு வந்துட்டு மொக்கையாக இருந்தால் கூட இருந்தாலும் அது அடி அதாச்சும் அடிக்குதுல்ல நம்ம ஐடிக்கு, அது கூட அடிக்காது. அந்த மாதிரி இருக்குது நம்ம ஐடி. நான் இந்த வீடியோ முடிக்கலான்ட்டு இருந்தேன். சரி அப்படியே இந்த ரெட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்னு, புதுசாக இல்லைங்க ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் காம்பினேஷன் ஏதாச்சும் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அங்கேயும் இங்கேயும் ஒன்று ஒன்றா போட்டு சுற்றிட்டுருக்கேன். இதில் வந்துட்டு கீழே அதர்ஸில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் இன்குபேட்டர் வவுச்சர் இருக்கும்ன்ட்டு. அதனால் அதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பவரை காமிங்க. மறக்காமல் இந்த இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி விட்டுருங்கப்பா தம்பிங்களா. எப்படியும் நம்ம ஊயால் லைவ் ஸ்ட்ரீம் போட்டுருந்தோம், லைவ் ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலயாச்சும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். சரி அந்த கன் ஸ்கின் அப்புறம் அப்படியே பேகெல்லாம் எக்யூப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த M10 கிடச்சது மட்டும் எனக்கு இதுலேயே இல்லைங்க வீடியோவில், இப்போ தான் பார்த்தேன். இப்போ பேசிட்டு ஃபுல்லாக வீடியோ முடிச்சிட்டேன். பார்த்தா எங்கடா M10 முடிஞ்சிச்சின்னு பார்த்துட்ருக்கேன். அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நான் ரெக்கார்டு கேன்சல் பண்ணிட்டு தான் ஸ்பின்னே பண்ணியிருக்கேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாட்படி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பூயா லைவ் ஸ்ட்ரீம் போட்டதை யாருக்கெல்லாம் மிஸ் பண்ணுதுன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன். ஓகே பை. Bye guys. Join the battle. Bye bye. See you. Be the legend.